இந்தியாவை அல்லது இந்திய துணைக்கண்டத்தை ஒரு இந்து தேசமாக குறிப்பாக மனு தர்மத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு நாடாக மாற்றுகின்ற வேலையை இந்துத்துவ ஆற்றல்கள் கடந்த 200 வருடமாக தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்திற்குள்ளாக தங்களது பிடியை இறுக்கமாக வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் 1947 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்புகள், அது நீதித்துறையாக இருந்தாலும் சரி அல்லது நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் பாராளுமன்ற சட்டமன்ற அரசியல் பணித்திட்டங்களாக இருந்தாலும் சரி, இவை அனைத்திலும் இந்துத்துவம் என்பது பிரதானமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தங்களது குறிக்கோளாக வைத்து இயங்கி வருகிறார்கள். இதிலே இந்துத்துவ அல்லது மனு தர்மத்தினுடைய அடிப்படை அந்த கோட்பாடுகளினுடைய அடிப்படை செயல்பாடுகளில் முக்கியமானது ஆரியர் அல்லாத பார்ப்பனர் அல்லாத இதர மக்கள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இதர மக்கள், அவர்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி அல்லது பிற தேசிய இனங்களாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் வாழ்வின் மீதான ஒரு உரிமை என்பது அவர்களுக்கு தனித்த ஒரு உரிமை கிடையாது. அது மனு தர்மத்து கோட்பாட்டின் அடிப்படையிலான ஒன்று என்ற அளவில் மட்டும்தான் அவர்கள் அதை அணுகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய சூத்திர சாதி மக்கள் அனைவருமே இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியவர்களாகவும் இவர்களுடைய மனு தர்ம கோட்பாட்டிற்கு கீழ் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வேலை திட்டமாக இருக்கிறது. இந்த அடிமைப்பட்ட ஒரு அரசியல் நகர்வுகள் அல்லது சமூக நகர்வுகளில் மிக முக்கியமான தனி மனித சுதந்திரம் என்பதை முற்றிலுமாக அளிப்பது. இப்ப தனி மனித சுதந்திரம் என்கின்ற ஒன்றே கிடையாது என்பதுதான் இந்துத்துவத்தினுடைய மனு தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. இவை அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல், இவை அனைத்தையும் முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் பார்ப்பனிய சக்திகளுக்கு மட்டுமே உண்டு என்பதுதான் அவர்கள் 2000 வருடமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொள்கை. இந்த கொள்கையை இப்பொழுது அவர்கள் நீதித்துறையின் மூலமாகவும் நிர்வாகத்துறையின் மூலமாகவும் நடைமுறைப்படுத்துகின்ற வேலையை மிக தீவிரமாக செய்து வருகிறார்கள். இந்த வேலை திட்டம் 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தீவிரமயமாக செயல்படுத்தப்படுகிறது. இந்த தீவிரமாக செயல்படுத்தப்படக்கூடிய இந்த பின்னணியில்தான் இந்த கோட்பாட்டினுடைய தீவிரமயப்படுத்தலின் பின்னணியில்தான் ஹாதியாவிற்கு நிகழ்ந்த அநீதி என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் தன்னுடைய தான் எந்த நம்பிக்கையை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அவருடைய உரிமையை இவர்கள் நேரடியாக தலையிட்டு தடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய திருமண தேர்வு என்னவாக இருக்க வேண்டும், தான் எவ்வகையான ஒரு திருமண வாழ்வை நடத்த வேண்டும் என்கின்ற அவருடைய உரிமையையும் இவர்கள் பறித்திருக்கிறார்கள். ஆக இந்துத்துவ பார்ப்பனிய மத கோட்பாட்டின் அடிப்படையில் சூத்திர சாதி மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை, தனி மனித உரிமை என்கின்ற ஒன்றே கிடையாது என்று அந்த உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஹாதியாவினுடைய திருமண ரத்து என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய மத தேர்வு என்பது இவ்வாறாகத்தான் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டையும் அவர்கள் நீதித்துறையின் மூலமாக சாதித்திருப்பது என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய அந்த அபாயத்தினுடைய உச்சகட்ட நிலையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த அபாயம் நம் கழுத்துக்கு மேலே சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த நீதித்துறை தீர்ப்புகள் என்பது நமக்கு சொல்லி வருகிறது. இன்று ஹாதியாவிற்கு நடந்தது என்பது நாம் அனைவருக்கும் நடக்கக்கூடிய, நாளை நிகழக்கூடிய எதிர்காலத்தினுடைய ஒரு சிறு துளியாக, ஒரு எடுத்துக்காட்டு காட்சியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இது ஹாதியாவினுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்க முடியாது. இது ஒட்டுமொத்த இந்திய இந்துத்துவ பார்ப்பனிய ஆரிய சக்திகளினுடைய ஆதிக்க மனநிலை, எளிய ஒரு சூத்திர சமூகத்தை சார்ந்தவருக்கு நடந்த ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த புள்ளியில் தான் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த பார்ப்பனிய ஆற்றலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் மே 14 இயக்கம் என்பது ஹாதியாவினுடைய தனி மனித உரிமைக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை பழங்குடி மக்கள் தேசிய இன மக்களினுடைய உரிமைகளை உயர்த்தி பிடிப்பதற்குமான ஒரு குரலாக மே 14 இயக்கம் தனது ஆதரவை ஹாதியாவிற்காக வழங்குகிறது. இந்த இடத்தில் இருந்துதான் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த ஆதிக்க சாதி இந்த பார்ப்பனிய ஆரிய ஆற்றலை
ஒழித்து கட்டுகின்ற வேலையை செய்ய வேண்டும். ஏனென்றால் இவர்கள் மனித தன்மையுடையவர்கள் கிடையாது. இவர்கள் யாருடைய நேசத்தையும் இவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக அழிக்கக்கூடியவர்கள். அன்பை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதிக்கத்தை மட்டுமே தங்களுடைய ஒரே வாழ்வியலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச சக்திகள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். இவர்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்பட வேண்டும். அரசியல் களத்திலிருந்தும் சமூக களத்திலிருந்தும் வெளியேற்றப்பட வேண்டும். துரதிருஷ்டவசமாக இவர்களுக்கு இப்பொழுது நீதித்துறை முழுவதுமாக பின்னணியில் நின்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நீதித்துறையினுடைய இந்த முடிவு என்பது கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும். இது இந்தியாவின் நீதித்துறை வரலாற்றில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கறை என்பது மட்டுமல்ல, இது போன்ற பல நிலைப்பாடுகள் இதற்கு முன்பும் நீதிமன்றம் எடுத்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தற்பொழுது நீட் தேர்விற்காக தமிழகத்தில் நடந்த போராட்டத்தின் பொழுது வந்த நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடுகள் இதை உறுதி செய்வதாக இருக்கிறது. ஆக சமூக நீதிக்கு எதிராகவும் தனி மனித உரிமைக்கு எதிராகவும் இங்கே பார்ப்பனிய ஆற்றல் என்பது நீதித்துறையிலும் புகுந்து தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருப்பது என்பது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதை நாம் அனைவரும் உறுதியாகவும் அதை எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ளாத நிலைப்பாட்டிலும் இருந்து எதிர்கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஹாதியாவிற்கு நாம் துணை நிற்போம். இந்த ஹாதியாவினுடைய உரிமை, அவருடைய சுதந்திரம் என்பது ஒட்டுமொத்த சூத்திர சமூகத்தை சார்ந்த நம் அனைவருக்குமான உரிமைக்கானது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு அவருடைய சுதந்திரத்திற்காக குரல் கொடுப்போம். அந்த வகையில் மே 14 இயக்கம் இந்த கோரிக்கை வெளிப்படுத்துவதற்காக தனது குரலை, தனது ஆதரவை வழங்குகிறது.